96 டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெட் சண்டல் திரைப்படத்தின் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல அற்புதமான படம், ஜனங்களுக்கு பிடித்தமான ஒரு கதை. அதாவது எப்போவுமே உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கும்போது அது வந்து ஜனங்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக ரீச்சாக பேசப்படும். அப்படி ஒரு படம் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருப்பதிக்கு செம்மரவட்டை போய் ஒரு 9 ஊழியர்களை சுட்டு கொணிஞ்சாங்க, அப்பாவிகளை சுட்டு கொண்டாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. நிறைய அமைப்புகளை அக்காண்டி போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டம் நடத்தி அதை அப்படியே மறந்துட்டாங்க. அடுத்த சம்பவம் வரும்போது அதை மறந்துட்டாங்க. அது எப்போவும் நம்ம உள்ள இயல்பு குணம் தான். ஆனால் இந்த படத்தில் அதை மையப்படுத்தி ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. அதனால் படம் ரொம்ப கவனிக்க வைக்குது, ரொம்ப ஈர்க்குது. ஏன்னா இதுக்கு பின்புலம் ஒரு அரசியல் அதிகாரி இவங்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வந்து நம்ம யாரும் பெருசாக பேசப்படலை, செம்மரை வெட்டினாங்க அதனால் சுட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே முடிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண அப்பாவிய செம்மரை வெட்டினா அது மார்க்கெட்டில் என்ன விலை, எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் அப்பாவிகளுக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அதிகாரி பலம் இருக்குங்கிறதையும் யாரும் அன்னைக்கு வந்து பெருசாக யோசிக்கலை. இது இந்த படத்தில் விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் போய் செம்மரம் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு நலன் சார்ந்த விஷயம். பழமையில் வந்து பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மையாக இருக்கட்டும், பல்லாங்குழியாக இருக்கட்டும், சிறு விளையாட்டு பொம்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செம்மரத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சின்ன குழந்தைங்க விளையாடும் போது அதில் வாயிலெலாம் வச்சு இது போடு, அதில் இருக்க திரவங்கள் நம்ம உடலுக்குள்ளே போய் குழந்தைகளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கணும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த இன்றைக்கி இருக்க ஒரு விற்பனை வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து இறக்குமதி ஆகிற பொம்மையை தான் அதிகமாக குழந்தைங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிற விஷயமும் செம்மரம் உடம்புக்கு எவ்வளவு நல்லது ஆரோக்கியங்கிற விஷயத்திலே ஒரு அவுட்லைனாக அந்த படத்தில் ஆரம்பத்திலே இயக்குனர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம பழமையை மிஸ் பண்ணக்கூடாது, புதுசை திணிக்கக்கூடாது அப்படிங்கிற சின்ன ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி வெற்றி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தின் மூலமாக இது 4வது படம் அவருக்கு. நல்லா ஒவ்வொரு படத்துலையும் அவர் தன்னை மெருகேற்றிக்கிட்டே வராரு, சிறப்பாக நடிச்சிட்டு வர்றாரு. அந்த ஹீரோஸும் அந்த ஹீரோ எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக யதார்த்தம் மீறாமல் செஞ்சுருக்காரு. பார்க்கும்போது நம்ம பக்கத்து விட்டு பையன், நம்ம தெருவில் இருக்க பையன், ஏற்று விட்டு பையன், அப்படி ஒரு எளிமையான பையனாக இருக்கார். சண்டை காட்சியிலேருந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு. அவர் பண்ணுற விஷயம் வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த 10 பேர் அடிக்கிறது, 8 பேர் அடிக்கிறது அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் பேசிக்காக இவர் வந்து ஒரு பாக்ஸராக படத்துலேயும் காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி இவர் வெளி மாநிலத்துக்கு போகும்போது அந்த ஊரில் எஃப்ஐஆர் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். அது எல்லோரும் செய்ய வேண்டியங்கிறது இந்த மெசேஜ் இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி வெளி மாநிலத்துக்கு போகும்போது அப்படி எஃப்ஐஆர் பண்ணிட்டு போகும்போது நமக்கு அந்த ஸ்டேஷன் வந்து ரெஸ்பான்சிபிள். இதே ஸ்டேஷன் அவர் எந்த ஊருக்கு போகிறோம் அங்கேயும் ஒரு தகவல் கொடுத்துறாங்க. அங்கே வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு ப்ராப்ளம்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த படத்தின் மூலமாக எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு உண்மை சம்பவம்னால நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த சுட்ட பாடியெல்லாம் ஊருக்கு வரும்போது அவங்க சொந்தக்காரங்க கதறி அழுது வாங்குறதுலாம் ரொம்ப மனசுக்கு ஒரு என்ன அது நம்மளை அறியாமல் ஒரு கண்ணீர் வர மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல படத்தில் எல்லாருமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எம்எஸ் பாஸ்கரும் சொல்லவே வேணாம், அவர் எல்லா படத்துலையும் ஸ்கோர் பண்ணிட்டு வர்றவர். அதே மாதிரி நம்ம மாரி மித்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெற்றி படங்களாக தான் நடிக்கிறார். அவர் படத்தை லிஸ்ட் எடுத்து அப்படியே செலெக்ஷனாக அப்படி பார்த்தோம்னா வெற்றி படத்தில் ஃபுல்லாக அவரே இருக்கார். அதே மாதிரி கணேஷ் வெங்கட்ராமன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே போல் ஒருவன் அங்கிற படத்தில் கமல் சார் மூலமாக அறிமுகமானவர். பட் அவருக்கு பெரிய ஸ்கோப்பு கிடைக்கல. இந்த படத்தில் வந்து அவருக்கு நல்ல ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் வந்து ஹீரோ விரட்டுற ஒரு கடுமையான அதிகாரியாக இருந்தாலும் கிளமேஸில் நியாயத்தின் பக்கம் நிற்கிற ஒரு நேர்மையான அதிகாரியாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி விஷயம் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி கபாலி விஸ்வாங்கிற படமே அவருமே ஒரு 10-15 வருஷம் சினிமா போராட்டத்தில் இருந்தாலும் பெருசாக அவருக்கு நம்பிக்கை தரும் படங்கள் எதுவும் வரலை. இந்த படம் அந்த அவரோட நம்பிக்கையை பூர்த்தி செய்யும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நல்ல நெகிழ்ச்சியான ரோலில் பண்ணியிருக்காரு, ஒரு மாரிமுத்தோட பையனாக பண்ணியிருக்காரு. இவரை வச்சு தான் கதை ஆரம்பத்தில் நகல்ங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தியான்ற ஒரு பொண்ணு காதலியாக வருது, விஸ்வாவோட தங்கச்சி. ஓ, காதலிக்காண்டி வெற்றி இந்த மச்சனை தேடி போகிற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான படம். இதை வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்த்து நம்மளாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். நல்ல படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் வரும். தவறான படத்துக்கு நம்ம ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடாது. நல்ல படத்துக்கு எப்போ வரவேற்கணும், ஆதரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உங்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சு இது முடிக்கிறேன். நன்றி.